பொங்கி வளர்ந்த கோடி மரமாம் அதி வையாரமான திருக்கோடியா பொங்கி வளர்ந்த கோடி மரமாம் அதி வையாரமான திருக்கோடியா ஒன்னு கொன்னு ஒத்து வாழணும் அது உண்மைய சொல்லுது பாருங்கம்மா ஒன்னு கொன்னு ஒத்து வாழணும் அது உண்மைய சொல்லுது பாருங்கம்மா Hi viewers, welcome back to Sunita Sundar Vlogs. டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டெம்பிள் வீலாக் தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் அக்கா வீட்டு பக்கம் இருக்க ராமர் கோவிலில் 10 நாள் திருவிழான்னு சொல்லி எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீலாக் தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த டெம்பிளை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இங்கே கோயிலோட சிறப்பம்சம்லாம் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கோயிலில் எப்படி இப்போ திருவிழாக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் டே வந்து கொடி ஏற்றிட்டு காப்பு கட்டிப்பாங்க. 10 நாள் திருவிழா நடக்கும். அத்தான் வந்து பால் குடம் எடுக்கிறதுனால காப்பு கட்டியிருந்தாங்க. இங்கே வந்து இப்போ இப்போ ஃபஸ்ட் டே கொடியேற்றுற வீடியோவை நான் இதில் போட்டிருக்கேன். நாங்கள் 10வது திருவிழாக்கு தான் போகணும், அதனால் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னென்னா, இந்த கோயிலில் வந்து ராமர், லக்ஷ்மணன், சீதா தேவி மூணு பேரும் ஒரு ஒன்று சேர இருப்பாங்க. பார்த்துக்கோங்க, இதை பார்க்கும்போதே ஒரு யூனிட்டியாக நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப நம்பிக்கையும் இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு வந்த பிறகு ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணேன். ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, கரெக்டாக பாபநாசத்தில் கோட்டை வில்லைப்பட்டியில் கோதண்ட ராமர் பதின்னு கேட்டாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் இந்த கோயிலில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இங்கே எடுக்கிற வாகனம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே தானே மூவ் ஆகும். எடுத்திருக்கவங்க மூவ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் வந்த பிறகு கண் கூட பார்த்த பிறகு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உண்மையிலே ரொம்ப நல்ல கோயில், கண்டிப்பாக வாங்க. கோவிலில் ராமருக்கு நைட்டு தான் வந்து திருக்கல்யாணம்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்த உடனே நைட்டு தான் கிளம்பி போனோம். போகிற வழியில் சீரியல் லைட்லாம் செமையாக சூப்பராக இருந்துச்சுங்க, அப்படியே வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எனக்கு நிறையது பார்த்தேன், புதுசாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதை ஒரு கேப்சர் பண்ணி அப்படியே லாகாக போட்டிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு தேவையான சோட்டா பீம், தவளை, வர குழந்தைங்க ஸ்கிப்பிங் ஆடுற மாதிரி, கப்பல் ஓட்டுற மாதிரி, அடிபம்பு அடிக்கிற மாதிரி, ட்ரெயின் போகிற மாதிரி, இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்து எங்கள் அக்கா பசங்களும் செம என்ஜாய் பண்ணி கத்திட்டே இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. மாதிரி போகிற வழி எல்லாமே கடை, பானிபூரி கடை, வளையல் கடை, அப்படியே சூப்பராக கடை, அப்படியே அந்த தெருவே கோயில் போகிற ஏரியாவே ஜெகஜோதியாக சூப்பராக களை கட்டி இருந்துச்சு. Thank you.
ஆல்மோஸ்ட் நாங்கள் கோயில் வந்து ரீச் அடைஞ்சிச்சோம். பாருங்கள், இதுதான் வந்து ராமரோட திருக்கல்யாணத்தோட கோலம். சூப்பராக இருக்குது பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, எனக்கு ஆல்வேஸ் ஸ்பெஷல் தான் இந்த டெம்பிள். கண்டிப்பாக நீங்களும் வாங்க, உங்களுக்கும் பிடிக்கும். நம்மளுக்கு சாப்பாடு தான் அப்படின்னு சாப்பிட போகிறோம். என்னமா அன்னதானம் வைக்கிறாங்க, அதை சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். இப்போ நெக்ஸ்ட் வீலாக் வந்து இதோட கன்டினியூஷன் தான் நான் போட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீலாக்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த வீடியோ எப்படி இருந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். பை பை, சி யூ வித் கிளாஸ் ரைதா சந்தர்.